அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ பதிவு வந்து அடுத்த மருத்துவ மரம். அதோடய பேர் வந்து சரகா இண்டிகா. தமிழில் வந்து அசோக மரம். ஃபேமிலி வந்து லெகுமனேசியே. இந்தியாவில் பரவலாக காணப்படுது. இதோட ப்ரூவர் வந்து டாக்டர் ராய். எந்த பார்ட் யூஸ் பண்ணுறோம் மெடிசனுக்குன்னு பார்த்தோன்னா அதோடய பார்க். இது வந்து இந்துக்கள் வந்து ஒரு புனித மரமாக பாரம்பரியமாக வளர்த்துட்டு வராங்க. ஈஸ்ட் பெங்காலில் அதிகமாக காணப்படுது. இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 2000 feet. அந்த ரெட் கலரில் வரக்கூடிய அழகான அந்த ஃப்ளவருக்காக அலங்காரமாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க. கல்யாணமான புதுசில் அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வரக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் அப்போது 8 மொட்டுக்களை வந்து அந்த தாயாக போகிறவங்களுக்கு, தாயாக ஆசைப்படுறவங்களுக்கு, அந்த ஸ்டெரிலிட்டி இஷ்யூஸ்லாம் இல்லாமல் கன்சீவ் ஆகணும்னு விரும்புகிறவங்களுக்கு அதை கொடுத்தா உடனே பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதோட கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட வெள்ளைப்பாடு, வெள்ளைப்போக்கு வந்து பிளட்டு கலந்திருக்கும், யூரின் வந்து கம்மியாக போவாங்க, யூரின் வந்து ரிட்டன்ஷன் ஆகிடும், மென்ஸ்ட்ரல் ட்ரபிள், எல்லா கைண்ட் ஆஃப் மென்ஸ்ட்ரல் ட்ரபிளுக்கும் நல்ல மருந்தாக இருக்கும், யூட்ரைன் டிஸார்டர், கர்ப்பப்பையில் வரக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளுக்குமே நல்ல மெடிசனாக இருக்குது. மைண்டு பார்த்தோன்னா ஈஸியாக அழுகிறது, அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது, அப்புறம் சேஞ்சபிலிட்டி, ஒரு நேரம் ஒரு மூடில் இருக்கும்போது அடுத்த நேரம் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க, சேம் மூடு இருக்காது. அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியடைய வச்சிடும் அவங்களுக்கு. வேறு என்னன்னு பார்த்தம்போது ஹெட்டேக், ரொம்ப தலைவலி இருக்கும், மென்சஸ் வராதப்போ, இப்போல்லாம் சப்ரஸ் ஆகிருக்கும், அப்போல்லாம் ஹெட்டேக் வரும். அந்த ஹெட்டேக் வந்து தலைக்கு ஏதாவது குளிச்சிட்டோன்னா பாத்திங் வந்து அமலரேட் பண்ணும் அவங்களுக்கு. அப்புறம் தூர பார்வை, கிட்ட பார்வையில் வந்து கிட்ட பார்வை தொந்தரவுக்கு இந்த மெடிசன் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது, பசியும் எப்போதும் எடுக்கவே எடுக்காது, ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கும், மில்க் சுத்தமாக பிடிக்காது, தேர்ஸ்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும், ஆப்ஸ்டினேட் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். எவ்ரி 4th or 5th day, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு வந்து ஸ்டூலே பாஸ் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் அந்த மூச்சு இறைக்கிற தன்மை வந்து நடக்கும்போது இருக்கும், அது வந்து லங் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹார்ட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து நடக்கும்போது அந்த மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். பேக் பெயின் பார்த்தீங்கன்னா பேக்கிலேருந்து அப்படி பெயின் அந்த ஸ்பைன் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகி ரெண்டு சைடும் அப்டமனோட ரெண்டு சைடும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அதோடய பெயின் வந்து திரும்ப கீழே வரைக்கும் தை வரைக்குமே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது, மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி. அப்புறம் வந்து சின்ன சின்ன மூட்டுக்கள்லாம் வலி இருக்கும், பெயின் வந்து ஒரு நாள் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா மறுநாள் அதே இடத்துல இருக்கணும்ல, ஷிஃப்டிங் டைப் ஆஃப் பெயின் மாறி மாறி வலிச்சுட்டே இருக்கும் அவங்களுக்கு. கனவுகள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான கனவுகள் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப பயப்படுற மாதிரியான ஃப்ரெட்ஃபுல் ட்ரீம்ஸ் அது மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய டயத்தில் வராது, ஃபஸ்ட்டு மென்சஸ் ஆர் மெனார்க்கின்னு சொல்கிற அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரவே வராது, ரொம்ப டிலே ஆகும். அது மாதிரி அந்த மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே கஞ்சஷன் இருக்கும் அவங்களுக்கு, அதனால அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. மென்சஸ் வரக்கூடிய அந்த நேரத்தில் வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்கும், இன் பிளேஸ் ஆஃப் மென்சஸில் வந்து அந்த லுக்கோரியா இருக்கும் அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாடு இருந்தாலும் இந்த மெடிசன் வந்து நல்லா கேட்கும். அந்த மெடிசனை வேறு என்னென்ன மெடிசன்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா செப்பியா, பல்செட்டிலா, அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியும். எல்லா கைண்ட் ஆஃப் மென்சஸ் ப்ராப்ளம், யூட்ரைன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சிறந்த மருந்தாக வேலை பார்க்குது. நன்றி, வணக்கம்.